ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு கேமரா எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கே வந்து ரொம்ப வந்து ஒரு டீமோட்டிவேட்டடாக இருந்தது. சரி, வ்ளாக் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு வாட் ஐ ஈட் இன் அ டே பண்ணி. சரி, இன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஹோம் அலோன் தான். எல்லாம் ஆரியாவுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் ரொம்ப ஏர்லியாகவே போகிறதுனால வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நான் அவனுக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறேன். அதனால் லன்ச் வந்து கொடுக்க முடியல. அதேமாதிரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வந்து அவங்களுக்கும் பண்ணுற மாதிரி. ஸோ லன்ச் கிடையாது. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் வந்து லைக் ரைஸ் வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மார்னிங் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இங்கேயுமே நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சென்னையில் இருக்கும் போதும் நல்லா வெயில். நான் அப்புறம் திரும்பி இப்போ வந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா வெயில். நல்லா வெயில் அப்படின்னா இங்கே வந்து 20-25 இருந்தாலே ரொம்ப வந்து உங்களுக்கு ஹீட் தெரியும். எஸ்பெஷலி அந்த யூவி ரேஸ்னாலையா என்னன்னு தெரியல, பட் ரொம்ப வெயில் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லாமல் தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு இப்போ அந்த புழுக்கம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் இப்போது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்குமே வந்து சென்னையில் வந்து இது நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருந்தீங்கன்னா கூட, இல்லை நீங்கள் யூகேல இருக்கீங்கன்னா கூட தாராளமாக இது சேமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். டு ஸ்டார்ட் வித், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். நான் மார்னிங்கே ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே மார்னிங் எழுந்து நான் வந்து டீ குடிச்சிட்டு ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். ஸோ நான் ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் ஆல்ரெடி சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மூதி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களோடய ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 hours வந்து நல்லா இப்போ ஃபில்லிங்காக இருக்கணும். எனக்கு இப்போ ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 hours வந்து பசிக்காத மாதிரி எனக்கு ஃபில்லிங்காக இருக்கணும்ட்டு தான் நான் இந்த பர்டிகுலர் ஸ்மூதி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ஹை இன் ஃபேட் கண்டென்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க, ஸ்மூதி. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹை இன் ஃபேட் அப்படின்றதுனால கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இதுதான் எடுத்துப்பேனா கண்டிப்பாக கிடையாது. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் உங்களோட ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட மீல் ப்ரிப் இருக்கணும். இப்போ நான் வீட்டில் இருக்கேன்னா என்னோட மீல் ப்ரிப் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்மூதி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதில் வந்து மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸ் இல்லைன்னா ஃபிக் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃபிக்கு வந்து தீர்ந்து போச்சு. யூஸ்வலாக ஃபிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பாதாம் ஊற வைக்கும் போதே நான் ஃபிக்கும் சேர்த்து ஊற வச்சிருவேன். பட் இன்னைக்கு ஃபிக் இல்லாததுனால நான் மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் இஷ்டம். சப்போஸ் உங்களுக்கு ஆர்கானிக் ஹனி கிடச்சதுன்னா நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் வந்து ஒரு அரை வாழைப்பழம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி தான். பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரொட்டீன். உங்கள் ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இதை நான் சாப்பிட்டுட்டு மேபி மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 தான் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு பசிச்சதுன்னா நான் கண்டிப்பாக என்ன சாப்பிட்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் மார்னிங்கே எப்பயுமே லஞ்சுக்கு ஏற்றது வந்து நான் முன்னாடியே ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இன்பிட்வீன் கால்ஸ் வந்து வந்து பண்ண முடியாது. மேபி ஒரு 10 minutes அப்படி கிடைக்கும். அந்த நேரத்தில் எல்லாமே ஒரு ஒரு புட் டுகெதர் மாதிரி கொண்டு வரலாமே தவிர நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை வந்து வேக போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 eggs. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணது மஷ்ரூம், அதுக்கப்புறம் பீஸ், அப்புறம் இது வெங்காயம் போட்டு சிம்பிளான சாட்டி. ஜஸ்ட் 15 minutes ஆகுது செய்கிறதுக்கு. இது நிறைய வாட்டி நான் வந்து என்னோட ரீல்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அவங்க மார்னிங்கே கிளம்புறதுனால ஆரியாவும் ஹஸ்பண்டும். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக பண்ணுற மாதிரி தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தோசை பண்ணிவிட்டு இந்த கல் மட்டும் இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுவும் முட்டையும் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸி. நான் வந்து ஜஸ்ட்
புட்டுகெதர் மாதிரி நான் ஒரு ஒரு ரைஸ் மாதிரி பண்ணேன். ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் கீங்கா. நான் எப்பயுமே மார்னிங் எழுந்தோடனே அன்னைக்கான என்னோட கார்ப்ஸை வந்து நான் டிசைட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீன்வா தான். எப்பயுமே எனக்கு மட்டும்தான் லஞ்ச் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கீன்வா இல்லைனா ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீன்வா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குயிக்காக வந்து உங்களுக்கு குக் ஆகிடும், ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு கிடையாது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக ஆகிடும். நான் உங்களுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணும் போது காமிக்கிறேன், லைக் எப்படி வந்து அந்த ஒரு ஒரு சிங்கிள் ரைஸ் தான். எப்பயுமே எனக்கு வந்து ஒன் பாட் ரைஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். எஸ்பெஷலி நான் தனியாக இருக்கும் போதும் சரி, ஆரியா கூட இருக்கும் போதும் நான் அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பார் ரசம் பொரியல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஸோ எதை நான் சாம்பார் பண்ணுவேன் இல்லை ரசம் பண்ணுவேன் இல்லை இந்த மாதிரி வந்து சிங்கிள் பாட்டாக பண்ணிடுவேன், ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சாச்சு கீன்வா. ஸோ நான் லன்ச் வந்து சுட சுட நான் வந்து அந்த ஒரு 10 minutes ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது தான். அது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இது கீன்மா வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ குயிக்காக வந்து ஜஸ்ட் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து, ஸோ இப்போ அந்த ஒன் பாட் ரெசிபி மட்டும் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு குயிக்காக காமிக்கிறேன். ஸோ நான் இதே பேனில் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ இதை மட்டும் நான் ஒரு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு திருப்பியும் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த க்ரன்ச்சினஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். முட்டையை உரிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் கருக விட்டுட்டேன், பட் ரொம்ப கருகலை. சரியான அளவு மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம உடனே வந்து கீன்வா போட்டுருங்க, இல்லைனா வந்து ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆயிடும். நான் மஷ்ரூம்லேயும் உங்களுக்கு எல்லா காரம் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ தேவைப்படாது, உங்களுக்கு உப்புமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக இருக்கும். சூப்பரான லன்ச் வந்து குயிக்காக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஹோல் எக்கும் நான் ஒரு வந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து வெங்காயம் அப்புறம் மஷ்ரூம் இருக்கிறதுனால எனக்கு என்னமோ கொஞ்சம் ஃபைபர் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சமாக இது மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். குக்கும்பர் இருக்குது. ஸோ குக்கும்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லன்ச் வந்து செட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து பிளாக் காஃபி யூஸ்வலாக எடுத்துப்பேன். டெய்லி கிடையாது, மேபி ஆல்டர்னேட் டேஸ். பட் இன்றைக்கு சரியான வெயில், எனக்கு பார்த்தாலே தெரியும் சரியான வெயில். ஸோ நான் வெளியில் வேற போயிட்டு வந்ததுனால நல்லா கொஞ்சம் கோல்டாக ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ மோர் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறத உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹை இன் வைட்டமின் சி அண்ட் ப்ரோட்டீன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் போடுற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதான் புதினா. புதினாவில் வந்து வைட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி, ப்ளஸ் உங்களுக்கு வெயிட் லாஸுக்குமே ரொம்ப நல்லது. நான் யூஸ்வலாக வந்து டர்மரிக் பவுடரில் வந்து இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சுருவேன். ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 6 hours சோப் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு இவ்வளோ போகும். ஸோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இது இங்கே வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நான் எனக்கு தேவையான தயிர் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் ஒரு 4 துண்டு இஞ்சி. இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு அந்த புதினா வந்து நல்லா அரைப்படும், ரொம்ப திப்பி திப்பியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ. சில்லுன்னு குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சூப்பர்.
இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் பச்சை மிளகாய் போடல, ஏன்னா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி போட்டு செஞ்சுருந்தேன் மோர். நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பைசியான மசாலா பட்டர் மில்க் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு நாள் வந்து நார்மலாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, ரொம்ப டெய்லி ரொம்ப காரமும் சாப்பிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், பட் ஆனால் வந்து அந்த இஞ்சியோட அந்த ஒரு பஞ்ச் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ஈவினிங் ட்ரிங்க். இதுக்கப்புறம் நான் வந்து டைரெக்டாக வந்து எனக்கு டின்னர் தான், டின்னர் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே எடுத்துப்பேன் உங்களுக்கே தெரியும். ஸோ 6 இல்லைன்னா 6:30 எடுத்துருவேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். இது வந்து பட்டாணி, பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு சிம்பிளாக வந்து ஒரு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அரியாவுக்கு ரைஸ் வேணும்னா ரைஸ் ஹஸ்பண்டையும் கேட்கலான் இருக்கேன், அப்படி இல்லைன்னா திருப்பி தோசை தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரேவி இருக்கு ஒரே ஒரு தோசை வந்து இது வெங்காயமும் கேரட் போட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் தோசை மாதிரி. அரியா மோஸ்ட்லி வந்து ரைஸ் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் தோசை வந்து அவனுக்கு ஊற்றி கொடுத்தேன். ஸோ அப்படின்னா கூடமே இது சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நார்மல் கிரேவி தான், இதில் வந்து இஞ்சி பூண்டு எதுவுமே நான் போட மாட்டேன். வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா அது வதக்கின அப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு கெட்டியாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து அப்புறம் இது பட்டாணி வந்து வேக வச்சு சேர்த்துருவேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், நீங்கள் குக்கர்லேயே அப்படியே டைரெக்டாக பண்ணிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நம்மளோட அடுத்த 48 days ப்ரோக்ராம் வந்து May 26th நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 21 days வந்து இதுக்கப்புறம் கிடையாது, இதோட June end இல்லைனா July தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா 48 days ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது, ஏன்னா ஒரு லாங் ரன்ல வந்து அவங்கள மானிட்டர் பண்ண முடியும். ப்ளஸ் ஏதாவது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களோட ரொட்டீனை வச்சு அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 weeks தேவைப்படும். அவங்களோட பாடியை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அவ்வளோ தேவைப்படும். ஸோ 48 days வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுதான் நான் ஆரம்பிக்கிறேன், முடிஞ்சிட்டு ஒரு 2 weeks நடுவில் கேப் கொடுத்து தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 48 days சேர்றவங்க வந்து திருப்பியும் ரீஜாயின் பண்ணுறாங்க கொஞ்சம் நல்லா ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. எஸ்பெஷலி வந்து வெயிட்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து அண்டர்லைன் கண்டிஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் டயபெட்டிஸாக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை பீகார்ட் இஷ்யூ, இதெல்லாமே அண்டர்லைங் இஷ்யூ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மெடிசன் மாதிரிலாம் எதுவும் இங்கே கிடையாது, சப்ளிமெண்ட்ஸும் கிடையாது. நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா அது வந்து பேரலலாக போகணும், பட் ஒரு ஹெல்த்தியான ரைட்டான டயட் அலாங் வித் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கும் போது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த 48 days ப்ரோக்ராமில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ் தான். பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து நான் பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு 1-pot ரெசிபி மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அது முடிஞ்ச உடனே மோஸ்ட்டாக ரைஸ் தான் வைப்பேன்னு நினைக்கிறேன் நைட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தோசை தான் எடுத்துக்க போகிறேன், பட் 6:30 முன்னாடியே நான் சாப்பிட்ருவேன்.